ஸோ லாக்டவுன் டைமில் ஒரு சின்ன லாக் தான் இதுன்னு நினைக்கேன். ஏன்னா இப்போ வந்து சிம்சன் கிரவுண்டு க்ராஸ் பண்ணி வரோம் லாக்டவுன் டைமில். அதுக்கப்புறம் இது வந்து சீனியர்ஸோட இது ரைஸ்மில் கடந்து வரும்போது அங்கே ரெண்டு இருந்தாங்களா, லாக்டவுன் டைம் தான் பேர், அதாவது முன்ன லாக்டவுன். அப்போ வந்து இந்த இடத்து ஏரியா கடந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் இது கம்பி விற்கிற இடம். ஸோ இப்போ சீனியர்ஸ் க்ராஸ் பண்ணி போகும்போது எங்கிட்ட ரொம்ப கடன் வச்ச மாதிரி பார்க்குறாங்க. அங்கிட்ட வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்டு வரும்போது ஒரு கருப்பட்டி கடை. ஸோ அந்த ஏரியா வந்து எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சு. ஏன்னா அந்த சைடு வந்து அவ்வளோவா வரல. ஒரு வேலைன்னு ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த சைடில் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, உள்ளே கொஞ்சம் போனீங்கன்னா அங்கிட்ட ஃபுல்லாக வீடுகள் தான், அந்த பனை மரத்தை தண்டிக்கிட்டு நான் ரொம்ப இடம் வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து அந்த சைடு நடந்துகிட்ருக்கு. அங்கே இந்த கிரவுண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக விவேரணம் இருக்குது போங்களேன், ஃபுல்லாக டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் சொல்லணும்னு வச்சேன். இந்த விளாக்ஸ் வாங்குறதுக்காண்டி தான். ஸோ கரெக்டாக வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த பில்டிங் ஹாஸ்டல் அப்புறம் கொட்லா ஓர்னி இதெல்லாம் வந்து ரொம்ப கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் குளிச்சது. ஸோ வந்து ஏன்னா அந்த மெமரி மூமெண்ட்ஸ் ரொம்ப வந்துருந்துச்சு. அந்த ஏன்னா இப்போ இந்த இடம் வரைக்கும் ரொம்ப பேர் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அந்த ஏரியா வந்து கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த பெட்ரோல் பங்கை பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.